குழந்தைங்களை இந்த மாதிரி படத்துக்கு கூட்டு வந்தா இவ்வளவு பாசமா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சினா இவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படிங்கறதுல இந்த மாதிரி படம் எல்லாம் கூட்டு வந்து காட்டணும். பிகைன்வுட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷனுக்கான டிக்கெட் விழுவதற்கு ஒரு செம்மையான வாய்ப்பு. தினமும் உங்கள் பிகைன்வுட்ஸ் சேனல்ல ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கிற லக்கி வினர்ஸ்க்கு பிகைன்வுட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷனுக்கான 2 டிக்கெட்டுகள் வழங்கப்படும். இன்றைக்கான கேள்வி, பிகைன்வுட்ஸ் கோல்ட் மெடல் 1st எடிஷன் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 2016, ஆப்ஷன் பி 2017, ஆப்ஷன் சி 2013, ஆப்ஷன் டி 2014. இந்த கேள்விக்கான சரியான விடையை கீழே இருக்க லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க. தேர்ந்தெடுக்கப்படுற லக்கி வினர்ஸ்க்கு பிகைன்வுட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷனுக்கான 2 டிக்கெட்டுகள் வழங்கும். ஒருத்தவங்க டீ சாப்பிடுற நேரத்துல ஒரு வேல்யூபிளான தகவலை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் அந்த தேநீர் இடைவேளை. நீ ரொம்ப கோவமா இருக்கீங்க போல, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க சும்மா குழுகுளுன்னு இருக்கும். உனக்கு வியாபாரம் ஆனா போதுமே, உன்னத்துக்குமே அதாவது வெளிநாட்டு பழத்தை என் தலையில கட்ட பாக்குற. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க, இது நம்ம நாட்டுக்காய் தம்பி. ஒரு 6 மாசம் கடுமையான பீரியட் டெய்லி வீடியோ போட்டுருவோம். அந்த கண்டென்ட்டுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் மக்களுக்கு போய் சேரலை. ஏன்னா அவங்க மொழியில் சொல்லலை, எங்களுக்குமே அது அப்போ தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் இறங்கி மக்களோட மக்களாக உட்காந்து அந்த விற்கிற ஒரு வியாபாரி மாதிரி இறங்கி அடித்து நம்ம வந்துட்டு நம்ம அவங்க லாங்குவேஜில் பேசும்போது வேணும்னா சொல்கிறேன் எங்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, வேணும்னா சொல்கிறேன் ஒரு மருந்தா சொல்கிறேன் கேட்குறீங்களா, வேணும்னா இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா. நான் கூட ஊரில் வந்து யூடியூப்பில் இருக்கேன்னு சொன்னால் புரியாது உங்களுக்கு, கிராபிக்ஸ் டிசைனர்னு சொல்லி வச்சிருக்கேன். தலைவர் தான் வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு அது இவரோட ஒய்ஃபா தெரியும்லீஸ்ட்டு உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பா சூட்டு உடம்பா? நம்ம வாழ்க்கையில குளிர்ச்சிங்கிறது இல்லைன்னே, சூடு மட்டும்தானே. அப்படியா, அப்பனா நீங்களாம் பூவம்பளம் அருமையா சாப்பிடலாம் எக்கச்சக்கமா. இன்னைக்குமே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து பார்த்தாங்கன்னா தூய தமிழ்ல வச்சிருக்கோம் தேநீர் இடைவெளின்னு. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து புரியாது, டீ கடை தானே நீங்க. ஏய் நீ நடிக்கிற நாடகம் ரொம்ப நல்லா இருக்கா, டெய்லி கொண்டு போற நாடகம் இருக்கு போல. தேவையான பயனுள்ள தகவல்கள் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ செய்தி தாள்கள் எடுத்துங்க, செய்தி சேனல் எடுத்திங்கன்னா அது பயனுள்ள தகவல்கள் தான். ஆனால் அவங்கக்கிட்ட சென்று சேருதா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ நம்ம போயிட்டு மக்களுடைய தகவல்கள், மக்களுக்கு தேவையான தகவல்கள் அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டியது எக்கச்சக்கமாக புதஞ்சு கிடக்கு, நமக்குள்ளேயே தான் இருக்கு, நம்மளை சுற்றி தான் இருக்குது. புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சும்மா வா. இப்போ சொன்னீங்க பாருங்கள், இது 100ல் 1 பழமொழி. இந்த நான் போய் புகையை போட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். தம்பி தம்பி, நீங்கள் நினைக்கிற புகை கிடையாது, புண்பட்ட நெஞ்சை வேற ஏதாவது ஒரு நல்ல செயலில் புகவிட்டு ஆற்று அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கிறது. அடாரு, ஆ இந்த டீயை போடுவோம், டீ கொடுங்க. ஆமா கேளு, தெரியும்ல எவ்வளவு? 15 ரூபா பாட்டி. 15ஆ? அப்புறம் இங்க பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, பால் விலை ஏறுதுங்கிறாங்க, டீ விலை ஏறாதா? ஆமா ஆமா, இப்படிலாம் ஏறி போயிட்டே இருந்தா நம்மளாம் என்னென்ன பண்ணுறது? கொஞ்சம் டீ ஜாஸ்தியாக தெரியுங்களா? 20 ரூபாயா? எனக்கு இதுவே போதுங்க்கா. 2 டம்ளர் உச்சர மாட்டேங்களா ப்ரோ? தேநீர் இடைவெளி டீம் தானே? ஆமாம். இல்லை ஆஃபீஸ்க்கு அங்கே வரணும்னு சொல்லியிருந்தோம், இப்போ என்ன திடீர்னு இங்கே டீ கடையில் வரும் தானே? டீ பிரேக்குங்க, அதனால் வந்தேன். எங்களுக்கு டீ பிரேக், டீ பிரேக்கில் ஒரு கண்டென்ட்டே கொடுக்குறீங்க, இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்கள் டீம் வந்திருக்காங்களா? ஆ வந்துருக்காங்க, டீம் வந்துருக்காங்க. இருக்காங்களா? ஆ இருக்கிறாங்க. சரி சரி அக்கா, டீ ஆ டீ 20 ரூபாவா? ஆமாம். அக்கா டீ நீங்கள் இன்றைக்கி கண்டென்ட்டில் வந்துடுவீங்க, படம் முடிங்க. 20 ரூபாய்க்கு டிவிக்கும் அக்கா. அக்கா ஒரு சூடாக ஒரு டீ போடுங்க. நல்லா இருக்கா டீ? நல்லா இருக்கு. ஆனால் அடிக்கிற வெயில் அடிக்க சூப்பராக இருக்கும். இல்லையா, இதுதான் பிஸ்னஸ் இருக்கு. டீ குடிச்சு பேச போகலாமா? டீ குடிச்சு மோர் குடிக்கலாமா? நமக்கு வியாபார தேவை சொல்லக்கூடாது. ஆமாம், நாங்கள் 5 நிமிஷம் தான் இங்கே நிற்போம், எங்களுக்கு எங்கள் டைம் ஆச்சு. நம்ம எல்லாமே அக்கா, எல்லாமே ரொம்ப சின்சியரான பீப்புள்ஸ். என்ன சொல்கிறது, இங்கே பாருங்க டைம் இல்லை ப்ரோ. அக்கா ஒரு சீரியஸாக பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லை. 6.5 நாள் இங்கே உட்காந்துட்டு போவோம். எவ்வளோ சின்சியர்னா டீ குடிச்சு காசு கொடுத்துருப்பாங்க. என்ன தலைவா,
அப்படி 15 ரூபாலேருந்து 20 ரூபா 15 ரூபா அப்படின்னு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்ன எல்லா விலையும் ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, பால் விலை ஏறுது, டிராவல் விலை ஏறுது, அது ஏறுது இது ஏறுதுன்னு போது உங்களுக்கு டீ விலை நம்ம சம்பளம் ஏற மாட்டேதப்பா. சம்பளம் ஏறுது, ஆனால் விலைவாசி ஏற அளவுக்கு சம்பளம் ஏற மாட்டேன். வாங்க காய்ஸ், என்ன பண்றது? இதுதான் அதுக்கு வருமானத்தை பெருக்கணும் இல்லனா இல்லனா டீ விலையே எப்படியாவது 1/2 போற இடத்துல 1/4 போட்டுக்கறாங்க. பெட்ரோல் விலை அதிகரிக்குது, எங்கேயோ போர் நடக்குது, அதுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய இங்கே இந்த மூலையில் இருக்கக்கூடிய நம்ம பாதிக்கிறோம். யாரோ என்னமோ செய்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம். நம்ம ஒருத்தவங்களை பெட்ரோல் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட இருந்து ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஏதாவது அதுக்கு உற்பத்தி பாதிப்பாச்சுன்னா அவங்களுக்கு அங்கே விலை ஏறுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1ஆம் தேதி கூட டோல்கேட் ரேட்டை கூட்டிட்டாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரேட்டு கூட தானே செய்யும். கூட நிறைய இருக்கு போல, ஆனால் பேசணும்னு நினச்சா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல. நமக்கு இந்த கார் வந்துருச்சு, கிளம்புமா? ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் மாதிரியே இருக்குல்ல, எல்லாமே ஒரு யங்ஸ்டராக உட்காந்துருக்கோம். ஏன் அண்ணன் எல்லாம் பார்க்குறீங்க? உங்கள் டீம்ல யங்ஸ்டரா? ஆமாம், காலேஜ் முடிச்சாரு, முடிச்ச உடனே அப்படியே ஜாயின் பண்ணுறேன். முடிச்ச உடனே 21 வயசா 20 முடிஞ்சிருக்கு. என்னண்ணா இவ்வளவு சொல்றீங்க? 18 வயசு. 18ஆ? சரி, 18 வயசா? ஆமாம், அடுத்த வருஷம் ஓட்டு போட போறேன். அது அவங்க மயனுக்கு 18. எப்படி ப்ரோ, ஒரு ஒரு டீமாக இருக்கீங்கல்ல, நம்ம நிறைய பார்க்குறோம் உங்கள் கண்டென்ட் அப்படிங்கிறது, யோசிக்கவும் வைக்கிது. ஒரு கண்டென்ட் வந்து ஃபன்னாகவும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. எப்படி மற்ற டைம்லாம் எப்படி இதே மாதிரி ஒரு ஜாலியாக தான் இருப்பீங்களா, அந்த கண்டென்ட் டைமில் மட்டும் ஜாலியாக இருக்கிறதா? இல்லை, எப்பயுமே இப்படி தான் கலகலம் தான் நம்ம இருப்போம். ஏன்னா இப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும். நம்ம எப்பயுமே த்ரில்லிங்காக இது வேலை தான் அப்படின்னு உட்காந்தோம்னா வேலை நடக்காது. ஆனால் என்னென்னா, வேலை செய்யும்போது எல்லோரும் அப்படி தான் இருப்போம். இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், இப்போ அண்ணன் கலகலன்னு சிரித்து பேசுகிறாரு, அவர் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசணும்னா அப்படி பார்ப்பார், ஏய் அப்படின்னு. அவர் அப்படி தான் பண்ணுவார், நம்ம அப்படி தான் இருப்போம். ஸோ வேலைன்னு வந்துட்டால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம வேலை செய்வோம், மற்ற நேரத்தில் கலகலன்னு ஃபன்னு தான், ஜாலியாக தான் இருக்கும். இந்த தேநீர் இடைவேளை அப்படின்னு பொங்கல் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுது இல்லையா, பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக, ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், எங்கேருந்து வந்திருப்போம் அப்படின்ட்டு. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திருக்கீங்களா, என்னென்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த தேநீர் இடைவேளைக்குள்ளே எல்லாம் கனெக்ட் ஆகுனீங்க? காளிதாஸ். என் பேர் காளிதாஸ், சிவகாசிலேருந்து வர்றது. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேநீரில் ஃபஸ்ட்டு பிரகதீஷ் மட்டும்தான் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேநீரில் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டைலே எடுத்து போட்டு அனுப்பவும் அவங்களுக்கு பிடிச்சி போய் அப்புறம் இன்டர்வியூ வந்து அங்கே வீடியோ அவங்களுக்கு எடுத்து காமிச்சு அது பிடிக்கவும் அப்படியே தேநீர் இடைவெளி டீமோட கனெக்ட் ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அங்கே? அங்கே பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு. பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன தெரியாது? தெரியும். ஓ சூப்பர். நீங்கள் ப்ரோ? என் பேர் அருள் பிரசாத், நான் விருந்தினரில் இருக்கிறதுல நீங்கள் தான் சின்ன பையனா? ஆமாம் ஆமாம். வா, இங்கே இருக்கிறதுல நான் அதுக்காக தான் டிஷர்ட் போட்டிருந்தேன். டிஷர்ட் போட்டால் சின்ன பையனா தெரியுமா? என் பேர் அருள் பிரசாத், நான் விருந்தினரில் வந்து பிஎஸ்சி ஐடி முடித்தேன் 2019. அண்ணன் பெரியமா பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக தான் நான் தேனீரில் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி இன்டர்வியூ போட்டிருக்காங்க போகன்னு சொல்லி அட்டன் பண்ணி இங்கே வந்தேன். வந்து ஒரு 1 வீக் வந்து சும்மா சிஸ்டம்னா எப்படி போகுது, எப்படி இதுதான் ஸ்டூடியோ, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் எடிட் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீமியர் ப்ரோ வந்து எடிட் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து யூடியூப்பில் வந்து ஒர்க் பார்க்காம இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அந்த வெள்ளை குறா ஒன்று அந்த பாட்டு பாருங்க. அப்போ யாருமே பழக்கம் கிடையாது, அப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த பாட்டு கேட்டுருக்கும்போது திடீர்னு அண்ணன் வந்து, என்ன தம்பி வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தட்டினார். இல்லைண்ணே, ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கேன், இந்த பாட்டு ஒரு 2 நாளாக வந்து ஏதோ ஒரு மாணி இருக்குனே அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் அந்த திரும்பி ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா சேர்ந்து பாடிட்டே இருந்தோமா, அப்படியே எங்களை ரெண்டு பேருக்குள்ளையும் கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முத்தனை அவங்ககிட்ட எல்லாருமே நார்மலாக தான் பேசினேன். ஸோ பிரதீஷ் அண்ணன் பேசி கனெக்ட் ஆனது வந்து இந்த மாதிரி தான். இளையராஜா தான் நாங்களோட ஊரில் வந்து யூடியூப்ல இருக்குன்னு சொன்னா புரியாது உங்களுக்கு, கிராபிக்ஸ் டிசைனர்னு சொல்லி வச்சிருக்கோம்.
யாராச்சும் நம்ம நம்ம ஆத்தாவோ தாத்தாவோ கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க, என்னப்பா எங்கப்பா வேலை பார்த்துட்டு இருக்க பேராண்டி அப்படின்னா? கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கம்ப்யூட்டர் அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் அவ்வளோதான். பார்த்துப்பா சுதானமாக வேலை பார்க்கணும். ஓகே அடுத்து பிரதர். என் பேர் முத்துக்குமரன், நான் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில். நான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் சிவில் ஃபீல்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து கண்டென்ட் ரைட்டராக வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே சேனல் ஓப்பன் பண்ணது அப்படியே கூட இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வச்சேன். ரொம்ப அமைதியான டைப் போல கேமரா ஆன் பண்ணிங்கன்னா அமைதி, ஆஃப் பண்ணிங்கன்னா கலகலப்பு. ஆனால் தலைவர் தான் வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு பயங்கரமாக. கண்டிப்பாக விஸ்காம் தானே அது இவரோட ஒய்ஃப். ஒய்ஃபா இவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவர் இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஷாம்குமார், நான் வந்து இங்கே பட்டாபுரம்ல தான் இருக்கேன், அதாவது ஆவடி பக்கத்தில் அங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக லோயலா காலேஜில் வந்து 3D அனிமேஷன் புதுசாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். எங்களை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க, அது ஒரு 3 வருஷம் தாண்டி அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்து ஃபஸ்ட்டு 2019 முடித்தேன். முடிச்சு இங்கே ஜாயின் பண்ணேன், ஒரு டிசைனராக ஜாயின் பண்ணேன். முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து அப்படியே இது பண்ணி இது பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஃபுல்லாக இதாகிட்டோம். அவ்வளோதான். இப்போ இருக்கிறதுல நீங்கள் மட்டும் தான் சென்னை நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே லாஸ்டா எல்லா புள்ளியும் இணைக்கிற மைய புள்ளி நீங்கள் தானா? எப்படி இந்த தேனீர் இடைவேளை அப்படின்னு பேர் வச்சது, எப்படி என்ன கான்செப்ட் அடிப்படையில் வச்சுச்சு? இல்லை எப்போவுமே நமக்கு வந்துட்டு ஏதாவது பீப்புளுக்கு தேவையான பயனுள்ள தகவல்கள் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ செய்தி தாள்கள் எடுத்தீங்க, செய்தி சேனல் எடுத்தீங்கன்னா அது பயனுள்ள தகவல்கள் தான். ஆனால் அது போய் உட்காருதா, அவங்கக்கிட்ட சென்று சேருதா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ நம்ம போயிட்டு மக்களுடைய தகவல்கள், மக்களுக்கு தேவையான தகவல்கள் அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டியது எக்கச்சக்கமாக புதஞ்சு கிடக்கு, நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளை சுற்றி தான் இருக்குது. அதை நமக்கு எப்படி தெரியுமோ, நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதா எண்ணம். இதுதான் பேசிக் லைன். இதுதான் இப்போ ரேஷன் கார்டு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரேஷன் கார்டில் வகை வகையான ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா புரியாது. ஏன்ப்பா இவங்களுக்கு மட்டும் அரிசி கூட போடுறாங்க, ஏன்ப்பா இவங்களுக்கு மட்டும் சக்கரை கூட போடுறாங்க கேள்வி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இது வந்து ஒரு பிஹெச் கார்டு, இது பிஹெச் இந்த மாதிரி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார்னா நான் எப்படி சொன்னால் நான் புரிஞ்சுக்கிடுவேன். என்கிட்ட வந்துட்டு பிஹெச் அப்படின்னு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, அந்த ரேஷன் கார்டில் அப்படின்னா எனக்கு கனெக்டே ஆகாது, ஒத்து வராது. என் கூட பழகிற, என் கூட இருக்கிற ஒரு ஆள் என்கிட்ட எப்படி சொல்லுவார், ரேஷன் கார்டுங்கிறது ஒன்றும் இல்லடா, அது இதுடா இந்த மாதிரி இருக்கடா, இவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க, இவங்க தான் கொடுப்பாங்க, இதுக்கு வந்து ஆண்டு வருமானம் இவ்வளோ இருக்கணும், இது வறுமை கோட்டு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரிஞ்சு போயிடும். இதுதான் பாயிண்ட். இந்த மாதிரி இந்த மொழியில் நம்ம மக்களுக்கு விஷயங்களை சொல்லணும். எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்? ஏன்னா ஃபோனு டிவி சேனல் இல்லை, அரை மணி நேரம் ஷோப்பா அப்படின்னா அரை மணி நேரம் பார்க்க மாட்டாங்க, 10 நிமிஷம் பிரேக் போட்டாலும் நம்ம அந்த பிரேக்கை பார்த்துட்டு பார்ப்போம், அதெல்லாம் கிடையாது. தள்ளி விட்டு அடுத்த வீடியோ போயிடும், அப்போ ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே பார்க்கணும், சிறுசாக இருக்கணும். அப்போ ஒருத்தவங்க டீ சாப்பிட்ற நேரத்தில் ஒரு வேல்யூபிளான தகவலை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் நோக்கம். அதுதான் அந்த தேநீர் இடைவேளை. அந்த தேநீர் இடைவேளை அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேர் தான். ஆமாம், டீமில் எப்படின்னா நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன், 18 படிச்சு. ஆமாம் முடித்தேன். முடிச்சுட்டு காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிசம் படித்தேன், ஜேர்னலிசம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு கனவு எல்லாமே மீடியா துறை தான், மீடியா துறை இருந்தோம். அது வேலையை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா ஒரு கம்பெனியில் கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம இருந்தோம், ரைட்டராக இருந்தோம். அவங்க என்ன வேலை அப்படின்னா வெளியில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, ஒரு ஆடுக்காக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் எழுதி இதை வந்து ஒரு டிசைனர் வச்சு அதை வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது இது எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த நம்ம நினைக்கிற மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எங்கேயோ மிஸ் ஆகுதே, அது என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளே க்ரியேட் பண்ணலாம். சரி சொல்லிக்கிட்டே இருக்கோம், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், இறங்கி செய்யணும்ல, இறங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஏன்னா அவங்க மொழியில் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசுகிறோம்ல, அதனால் பிடிச்சிருச்சு. மக்களுடைய ஆதரவால் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி மொபைல்லே வச்சு பண்ணிட்டீங்களா, இல்லை எடுத்த உடனே கேமராலாம் வாங்கி ஒரு பக்காவான செட்டப் போட ஆரம்பிச்சிங்க? இல்லை எங்கிட்ட கேமரா இருந்துச்சு, ஸ்டார்டிங் கேமரா. ஆமாம், ஒரு கேமரா ஒரு ட்ரைபாட், ஏன்னா கம்பெனியே வந்துட்டு தி சோஷியல் மீடியா கம்பெனின்னு சொல்லி கம்பெனியே வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் கம்பெனி அப்படின்போது அவங்ககிட்ட ஒரு ட்ரைபாட் ஒரு கேமரா இருந்துச்சு. அதை வச்சு இன்டோர்லேயே ஷூட் பண்ணிட்டே இருப்போம், டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். போட்டுட்டு இது வந்து ஒரு சைடாக தான் பண்ணுவோம், எங்களுக்கு மெயின் வேலை இது தனியாக நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் இது இதையே நம்ம மெயினாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், இன்டோரில் நின்று ஒரு க்ரீன் மேட்டில் நின்று என்ன என்ன என்ன. இப்போ கூட யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனலில் அதிக வியூஸ் இருக்கிற வீடியோ எதுன்னு பார்த்தா, அந்த காலத்தில் நாங்கள் ஒரு 6 மாதம்
அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு பெருசாலாம் சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி வீடியோ போட்டு ரீச் இல்லை. ஆனால் அதில் நம்ம போட்ட ஒரு வீடியோ தான் இப்போ ஹையஸ்ட் வியூ வந்து யூடியூப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ, ஆனால் அப்போ வீஸ் போகல. ஆமாம், அதுக்கப்புறமே போயிடுச்சு. ஆயிடுச்சு. என்னன்னா பால் பாக்கெட் வந்து எப்படி கட் பண்ணணும், ஒரு லேஸ் பாக்கெட் நம்ம பிக்கிறோம்னா அதை எப்படி பிக்கணும், அந்த அந்த கார்னர் துண்டை நம்ம வந்துட்டு அப்படி கட் பண்ணி எரிஞ்சிட்டோம்னா அதை ரீசைக்கிள் பண்ண முடியாமல் அது வந்துட்டு போய் சாக்கடையில் போய் நின்றுக்கிறோம், அடைச்சி நின்றுக்கிறோம். அப்போ அதை வந்து எப்படி கட் பண்ணி எப்படி குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து போச்சு. அதுதான் இப்போதைக்குமே இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரோ, நீங்கள் வந்த புதுசில் சொல்கிறேன், ஒரு வேலை ஜாயின் பண்ணியிருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு வந்தீங்க, மாதம் மாதம் ஆனால் நம்மளுக்கு சம்பளம் 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ சம்பளம் வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிறப்ப வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நீங்கள் நினச்சது மாதிரியே வந்து அது இருந்துச்சா? 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்லாம் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறோம், போயிருக்கே போயிருக்காது, எப்படி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை வீட்டில்னு இல்லை, எங்களுக்கே முதல் யூடியூப் சேனல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக யூடியூப் சேனல் இது போகுது அந்த மாதிரியான பெரிய எக்ஸ்போஷர்லாம் இல்லை. யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குப்பா, அதில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடலாம்ப்பா, அதுதான். அதை நாங்கள் செஞ்சுட்டே இருந்தோம். இதுக்கு எங்களுக்கு மாத சம்பளம் உண்டு. மாத சம்பளம் வந்து எங்களுக்கு கம்பெனிலேருந்து, நாங்கள் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல, அதுக்கு மாத சம்பளம் கொடுத்தாங்க. இது ஒரு சைடில் தான் நம்ம சைடில் ஃபஸ்ட் பண்ணி ஆமாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது மாத சம்பளமாக வந்துடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனாலுமே இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வரும்போது கேள்விகள் கேட்க தான் செய்யும். ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நான் இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறது எல்லாருக்குமே சொல்கிறது தான், மீடியா துறைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்கிட்ட அகெயின்ஸ்ட் இருக்கும், ஸ்ட்ரகிள் எக்கச்சக்கமாக இருக்கும், முட்டி மோதி தான் நீங்கள் முன்னேற்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஏற்றுக்குருவாங்க, அதில் ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் அது வரைக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பொறுமையாக இருக்க வச்சு நம்மளும் விடாப்படி அதை செய்யணுன்றது இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். கூட இருக்கிறவங்கலாம் வந்து பிரகதீசம் வந்து இந்த மொபைலில் பார்த்தப்பா, கூட இருக்கிற சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அந்த அது அது போய் அது போய் எப்போ போய் சேர்ந்துச்சு, எவ்வளோ பீரியட் எடுத்துக்கிச்சு? 6 மாதம். நம்ம தேநீர் இடைவேளை வந்து 2019 மே 6ஆம் தேதி ஆரம்பித்தோம். ஒரு 6 மாதம் கடுமையான பீரியட், டெய்லி வீடியோ போட்டுருவோம். அந்த கண்டென்ட்டுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் மக்களுக்கு போய் சேரலை. ஏன்னா அவங்க மொழியில் சொல்லலை, எங்களுக்குமே அது அப்போ தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் இறங்கி மக்களோட மக்களாக உட்காந்து அந்த விற்கிற ஒரு வியாபாரி மாதிரி இறங்கி அடித்து நம்ம வந்துட்டு நம்ம அவங்க லாங்குவேஜில் பேசும்போது, வேணும்னா சொல்கிறேன் என்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க பார்ப்பாங்க. நான் எப்போயுமே பசங்கள்கிட்ட சொல்கிறத நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஆடியன்ஸ் வந்துட்டு செம கிளவர், அவங்க எல்லாமே தெரியும், யார் எப்படி பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, அவங்க நோக்கம் என்ன, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அதனால தான் நாங்கள் வந்துட்டு அந்த இதில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு என்ன நாங்கள் யோசிச்சு ஆரம்பித்தோமோ இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேநீர் இடைவேளையில் அந்த ஒற்றை புள்ளி தான், ஒற்றை புள்ளி தான். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தேவையானது மட்டும்தான் வரும். ஒரு பாமர மக்கள் எப்படி பேசுவாங்க, அப்படிதானே நம்ம பேசி வந்தோம், ஊர்ல அப்படிதானே பேசுவோம். ஊர்ல வந்து இப்ப சென்னையில நீங்க இருக்கீங்க, இவங்கலாம் இருக்காங்க, சென்னைக்காரங்கிட்ட பேசும்போது நம்ம அந்த இதுல இது பண்ண மாட்டோம், எப்படியும் சாதாரணமா அந்த மாதிரி பேசுவோம். இதுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தோம், இப்ப அவர் பேசினாலும் அப்படிதான் பேசுவாரு, இவர் பேசினா அப்படிதான் பேசுவாரு, என்னல பண்ணிட்டு இருக்க அப்படிதான் பேசுவாரு, இவரு அப்படிதான் பேசுவோம். அப்படி பேசும்போது நமக்கு அது இயல்பு தான், அதில் அதுவும் பெரிய ஸ்லாங் எடுக்கிறது கஷ்டம்லாம் இல்லை. அது இப்போ நம்ம டீம் செட்டப் பண்ணிட்டீங்கல்ல, ஆமாம், எவ்வளோ பேர் இருக்கீங்க இப்போது? 2 பேரோட ஆரம்பிச்சது. ஆமாம், இப்போ வந்து தேநீர் இடைவேளையில் 30 பேர் இருக்கும். 30 பேர் தேநீர் இடைவேளை அறம் அப்படின்னு காளிதாஸ் எடுத்து நடத்துகிறாரு, தேநீர் இடைவேளை சயின்ஸ்னு முத்துக்குமரன் எடுத்து நடத்துகிறாரு. இவர் வந்து ஒரு வருங்கால சயின்டிஸ்டாக உருவாக்கிட்டு வராரு, சயின்ஸ் சேனலில் வந்து ஒரு பயங்கரமான, ஆமாம் ஆமாம், என்ன இவர் வெளியிலாம் போகும்போது வந்து கண்டென்ட் எடுக்கும்போது ஏதாச்சும் ஃபன்னாக நடந்துருக்கும்ல, இன்னைக்கு நினச்சாலும் அதை வந்து உங்களுக்குள்ள அப்படியே மாத்தி மாத்தி கலாச்சிட்டு இருப்பீங்க, ஏ அந்த சமம் இருக்குல்ல அப்படின்லாம், அது மாதிரிலாம் ஆச்சு மறக்க முடியாத சமூகங்கள் இருக்கா? என்ன இருங்க, இவர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் சொல்லுங்க. இல்லை இது ஓ, அப்போ அவரை பத்தி தானே சொல்லட்டும், அடுத்து முத்து சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. போலீஸில் மாட்டினு போலீஸ் ட்ரெஸ் போட்டு இந்த டிராஃபிக்கு அந்த ரூல்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்போம், தூரத்துலேருந்து வர்றவங்க வந்து ஐயோ போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே யூடர்ன் போட்டு போயிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் தள்ளி நின்று வச்சு ஹெல்மெட்டை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு நாங்கள் ட்ராமா தான் பண்ணுறோம், டூப்ளேட் டம்மி தான் போலாங்கன்னு அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டிட்டு போயிடுவாங்க. சில பேர் சொல்லிகிட்டே போயிருக்காங்க கிராஸ் பண்ணுவோம், ஏ டம்மி டிரைவர்
யார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டது? அவர்தான் மாதிரி போட்டிருக்கோம். எல்லாருமே நம்மளுக்கு அந்த இது கணக்கு சீதமாக பிறந்தது. ஆமாம், இல்லை எனக்கு பொருந்து, அதான் ஆச்சரியமாக இருக்கு. இல்லை தூரத்துலேருந்து பார்க்கும்போது போலீஸ் தான் நிற்கிறாரு போல நினச்சி பயந்துடுறாங்க. ஒருத்தர்லாம் பக்கத்தில் வந்து இதான் போலீஸா அதை சொல்ல மாட்டாரு பாருங்க, பயத்தில் மட்டும் சொல்றாரு, கலாச்சாரத்தை சொல்ல மாட்டாரு பாருங்க. ஆமாம், இது வந்து அவங்க அறம் டிவி கூடி நடக்கும். அவங்க சயின்ஸு கேளுங்க, சயின்ஸுக்கெலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எங்கேயாவது போனால் சயின்ஸ் சொல்லிங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோன்னு என்ன சொல்ல முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். சரி, அப்படியே என்ன ப்ரோ சொல்லாத கூடிய அளவுக்கு இல்லை இல்லை அப்படியே பெருசாக ஒன்று. நீ நீங்கள் சொன்னால் சொல்லுவார், சொல்லுங்கள். கல்லு இல்லை அது ஏன்னா கல்லுங்கிறது மட்டும் தெரியுது, எல்லாமே சிரிச்சிடுறீங்க. அது கோடு வேற விஷயங்கள் இருக்கும், நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் ஃபன்னாங்கிறத தாண்டி ஒரு இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம். யாராச்சும் திடீர்னு நிறைய பேர், நம்ம எப்பயுமே க்ரௌடான பிளேஸில் தான் ஷூட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு தடவைலாம் ஒருத்தர் வந்துட்டார், விறுவிறுன்னு போலீஸ் ட்ரெஸ் போட்டவர். நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், விறுவிறுன்னு வந்து நின்றுட்டார். நின்றுட்டு பக்கத்தில் வந்துட்டார், பண்ணிவிட்டு தேனீர் இடைவேளை தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், எடுத்துகிட்ருக்கோம், நாங்கள் விழிப்புணர்வு வீடியோலாம் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அது அப்படின்னாரு. ஆ, காத்தடிக்காத எல்லாம் பண்ணுறீங்க. ஆ, நான் பயமுறுத்தி பார்த்தேன் போலீஸு, மஃப்டியில் காக்கி பேண்ட் போட்டிருக்காரு, நமக்கு தெரியும்ல போலீஸ்னு வெள்ளை சட்டை போட்டுருக்காரு, நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் அடைச்சிருச்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி. ஏன் அது இப்படி தட்டி இப்படி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போலீஸ் அப்படின்னு? இல்லை இல்லை, அவர் வந்து ப்ராங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ப்ராங்க், ஒரு ப்ராங்க் ப்ராங்க் பண்ணிட்டு நல்லா பண்ணுறீங்களா? சிரிச்சிட்டோம், அவர் நோக்க நிறைவேறி. ஆமாம், அவர் நோக்க நிறைவேறி. இன்றைக்குமே நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து பார்த்தாங்கன்னா தேநீர் இடைவேளை, தூய தமிழில் வச்சுருக்கோம் தேநீர் இடைவேளைன்னு. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து புரியாது, டீ கடை தானே நீங்கள், டீ கடை தானே, டீ ஷாப்பு, தேநீர் விடுதின்னுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் உங்கள் நாடகம் நல்லா இருக்குன்னு வாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ அருள் வந்துட்டு ஊரில் அவங்க அருள் சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு அருளை சொன்னாங்களாம், டேய் நீ நடிக்கிற நாடகம் ரொம்ப நல்லா இருக்கா, டெய்லி வருவாவே கொண்டு போகிற நாடகம் இருக்கும் போல. ஏன்னா டெய்லி வேறு வருது இல்லை, அவங்களுக்கு டெய்லி போடுறாங்க, டெய்லி போடுறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இல்லை வேணாம். யார் இது உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும்ல இவங்க ரெண்டு பேரும், நீங்கள் சொல்லுங்கள். இவங்க நாலு பேருக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு அப்படின்றது மாதிரிலாம். எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். நீங்கள் வந்துட்டு வேலை நேரத்தை தாண்டி மற்ற நேரம்னு எடுத்துக்கிட்டால் எல்லோரும் எல்லாரும் தான். எங்களுடைய சூப்பர் ஹியூமன் வந்து ஒரு தான். ஆனால் அப்போனா ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க முடியுது, எல்லோரும் சேர்ந்து அவரை காதல் கொள்கைகள் மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கரெக்டாக கேங்கில் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல வச்சு செய்கிறதுக்குன்னு பாருங்க, அதான் ஜோக் பாயிண்ட் தான், ஜோக் ஃபேக்ட்ரி. அவர் அதெல்லாம் உருவாக்கி விட்டு நிறைய பேர் சிரிக்க வைக்கிறோம். அந்த அந்த திருப்தி இருக்குல்லண்ணே, இல்லை சிரிக்க வைக்கிறோங்கிறதுக்கா, சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணுறது இல்லை. ஏங்க மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேரும்போதும் கரெக்டாக இருக்கணும், அவங்க நமக்கு சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் எளிய மொழியில் சொல்லணும் மக்களுக்கு, ஏன்னா தேநீர் இடைவெளியே அதுதான். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்லுவோம், எளிமையாக சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வர்ற ஆட்கள், எங்களை மக்கள் பார்க்குறாங்க அப்படி தான் இருக்கும். எங்களை பற்றி நாங்கள் ஸ்க்ரீனில் என்ன வர்றோமோ அதுதான் மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி எல்லாமே அவர்கிட்ட சீக்கிரட் என்ன அவர்கிட்ட கேளுங்க. இதை கேட்போம். இப்போ கடலை மிட்டாயினுடைய நன்மைகள் என்னென்னு ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன், அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான் போல, இல்லை அவங்க அப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. தேனீரடி வரைக்கும் மெசேஜ் வந்துச்சாமே, நீங்கள் சொன்னது கேட்டதுலேருந்து நான் வந்துட்டு கடலை மிட்டாய் தான் நீ டெய்லி சாப்பிட்றேன், என் பிறந்த நாளைக்கு ஸ்கூல்லலாம் நான் போய் எல்லோரும் கடலை மிட்டாய் தானே கொடுத்தேன், நான் கொடுத்ததை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடலை மிட்டாய் தானே கொடுக்குறாங்க, உங்களை நான் பார்க்கணுன்னு நன்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. போதுமே, குழந்தைங்களை இந்த மாதிரி படத்துக்கு கூட்டு வந்தா இவ்வளவு பாசமா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சினா இவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி படம் எல்லாம் கூட்டு வந்து காட்டணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.